எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆர் யூ ஏ கிரிட்டிக், நீங்கள் ஒரு விமர்சகரா? ஓஷோ அவர் என்ன சொல்றாருன்னா, யாராவது ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லை, அவர் நினைச்ச வழியில் போக முடியல, இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு காலத்தில் கிரிட்டிக்கா விமர்சகரா ஆயிடுறாங்க. இவர் போக வேண்டிய பாதையில் ஜெயிச்சவங்களை பார்த்துட்டு இவங்க வந்து சொற்கள்ன்ற இதை கல்லை எடுத்து எறிகிறாங்க. இது ஒரு மாதிரியான மன நோய் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாங்க, ஓகேவா? அதே மாதிரி நார்மன் வின்சென்ட் பீலே, இவர் வந்து ஒரு அமெரிக்கன் மினிஸ்டரு, அது இல்லாமல் ஒரு ரைட்டர் கூட, தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு சோஷியல் ஒர்க்கர் பற்றி தெரியும், ரொம்ப ஃபேமஸானவர். அவர் ஊர் ஃபுல்லாக போய் இந்த சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய கிரிட்டிசிசம் வருமா அவருக்கு. அவர் அப்படியே தாக்கி தாக்கி பேசுவாங்க இல்லையா, அதான் கிரிட்டிசிசம். இதெல்லாம் கேட்டு கூட அவர் வந்து எங்கேயுமே மனசு ஒடிஞ்சு போன மாதிரியோ இல்லாட்டி முகத்தில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்த மாதிரியோ இருந்ததே கிடையாதான். அப்போ இந்த நார்மன் வின்சென்ட் பீல் என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, உங்களால் மட்டும் எப்படி வரக்கூடிய அந்த கிரிட்டிக்ஸை தாங்க முடியுது? அப்போ அவர் சிரிச்சிட்டே போய் சொன்னார், உங்களோட விரலை இப்படி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுறாராம். உடனே நார்மன் வின்சென்ட் பீல் அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி கை காமிச்சாராம். கை காமிச்சோன்னா அவர் இப்போ இந்த சுற்றுல இருக்க பயங்கரமாக சிரிச்சாராம். ஏன் சிரிக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் கை காட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு விரல் என்னை பார்த்துருக்கு, இந்த மூணு விரல் உங்களை பார்த்து தானே இருக்கு. அப்போ நீங்கள் குறை சொல்லும்போது ஒரு விரல் இந்த பக்கம், மூணு விரல் உங்கள் பக்கம், ஸோ குறை உங்ககிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவருக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு மனத்திறமை அவருக்கு இல்லை. இப்போ இவர் மாதிரி நான் ஏன் கோவப்படணும், அதனால் நான் எனக்கு வந்து அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் பக்கமே எனக்கு மனசுக்குள்ளே சிரிப்பு தான் வரும். சரி, அவங்க வந்து சரியாயிடணும், அவங்களுக்கு இந்த எண்ணங்கள் மாறணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். நான் பண்ணுறது சோஷியல் ஒர்க்கு, இந்த சோஷியல் ஒர்க்கு நிறைய பேருக்கு போகுதுன்னு நல்லா தெரியும், நான் நல்லா சேவை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு கிரிட்டிக்ஸ்லாம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருவேன், எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுன்னு அந்த சோஷியல் ஒர்க்கர் சொன்னதாக நார்மன் வின்சென்ட் பீலே சொல்கிறார். நம்ம அவ்வளோ தூரம்லாம் போவேன். இப்போ ராஜயோகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த நாலேஜுக்குள்ளே வந்ததே, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண வந்ததே சிஸ்டர் சிவானி அவங்களுடைய ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்து தான். ஒரு நாள் நான் டிவி ப்ரோக்ராம் பார்க்குறேன், அப்புறம் யூரோப்பியன்ஸ்க்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு சிஸ்டர் சிவானியை பார்த்து. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, நீங்கள் இந்த வெள்ளையும் சொல்லியமாக வருவீங்க, ஓகே, ஒரு மெடிடேஷன் யோகான்னு புதுசு புதுசாக கதை சொல்லுவீங்க, அப்படியே ஊரை ஏமாற்றுவீங்க, பைசா சம்பாதி தான் உங்களுடைய எண்ணம், அப்படியே ஒரு மாதிரி தரக்குறவை அப்படியே விட்டு எறிதார். அப்போது ஒரு கேமரா வந்து அவங்க முகத்தையே காட்டுறாங்க. அப்படியே அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே ஒரு கூலாக சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. எனக்கு அதிசயம் என்னென்னா, இவங்களால் எப்படி அது முடியுது, எப்படி உங்களால் பண்ண முடியுது? அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பொதுவாக அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ரியலான ஏமாத்துறவங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த அனுபவத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் இந்த ஆர்கனைசேஷன் அப்படி கிடையாது, நான் இதை பண்ணுறேன்னா எனக்கு புரிஞ்சு தெரிஞ்சு தான் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா அவங்க முகத்தில் ஒரு சரணம் கிடையாது, ஐயோ ஒருத்தர் திட்டிட்டாரே ஒரு ஃபீலிங்கே கிடையாது. ஸோ இந்த ட்ரைனிங் நமக்கு இல்லை, எனக்கு இல்லை, அதனால தான் இந்த ராஜயோகம் நான் ப்ராக்டிஸ் எடுத்தேன். இன்றைக்கி ஒரு 11 வருஷமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ஒரு ராஜயோகிக்கு இந்த கிரிட்டிக்ஸ்லாம் தாங்க முடியுது அப்படின்னு ஆழமாக யோசிச்சேனா, ராஜயோகம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நேற்று கூட பரமாத்மா ராஜயோகத்தில் வாணியில் வரதானத்தில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது பணிவு மற்றும் இந்த நாலேஜ்னோட அத்தாரிட்டி, இதில் ரெண்டுலையுமே பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரார். அப்படின்னா என்ன, இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ எடுக்கிற சின்ன குழந்தையே எடுக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன குழந்தை கிளாஸ் எடுக்கும்போது நான் வந்து பணிவாக உட்காந்து ஒரு குழந்தை எடுத்தாருனா, பெரியவங்க எடுத்தாருன்னா, ஏதோ நல்ல விஷயம் நான் தெரிஞ்சுக்க முடியும், அந்த பணிவோடு உட்கார முடியணும். அதே இது நான் ஒரு செஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாலேஜோட ஃபுல் அத்தாரிட்டியோட கிளாஸ் எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் ஃபுல்லாக போய் சேரும். ஸோ நாலேஜ் எடுக்கும்போது ஃபுல் அத்தாரிட்டியோடவும் கேட்கும்போது இந்த பணிவும் இருக்கும்போது பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு இதை உங்களால் எடுக்க முடியுமா, இருந்தால் மேஜிக் ஏற்படும். அன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த மேஜிக் எனக்குள்ள வந்ததுனால தான் நான் இன்னொரு 11 வருஷமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், புரிதுங்களா? ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்காக இருக்கேனா, விமர்சகராக இருக்கேனா, எல்லோரும் உந்து இதுக்கு தப்பு, உந்து அது தப்பு, உந்து இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோமான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் ஓஷோ என்ன சொல்ல, இது ஒரு மாதிரியான மன நோயின்னே சொல்கிறார், பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ராஜயோகம் ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கும் தெரியும், நான் 4 வருஷமாக யூடியூப் போட்டுட்ருக்கேன், அதுலேயும் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது. அப்போ இதுதான் நானும் புரிஞ்சுக்கிறது, நம்ம ராஜயோகம் வீடியோ போடுறதுனால எத்தனை பேருக்கு நன்மை நடக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த கமெண்ட்டு போடுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி நன்மைகள் நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி கமெண்ட்டு போடவே மாட்டாங்க.
சரி, அந்த சகோதரருக்கும் நல்ல விஷயங்கள் போடுவோமே அப்படின்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து தான் அடுத்த நாள் வீடியோ போடுறோம். அதனால தான் நமக்கு ஒரு நாள் கூட விடாமல் வீடியோ போடவும் முடியுது. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஒரு கிரிட்டிக்கா, நான் ஒரு விமர்சகராக பாருங்கள். ஓகே, இந்த ராஜகம் சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம் தான், உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் திருந்தணும், அது நான் தான். நான் திருந்திக்கிட்டால் எல்லாம் நல்லாகும். பாருங்க, எனக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும்? ஒவ்வொருத்தரும் 800 கோடி பேர் நான் திருத்தினதுக்கப்புறம் நான் சந்தோஷம் முடியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு என்னால் மாற்ற முடியுமா? நான் எப்படி இருக்கணுன்றதை நான் மாற்றிக்க முடியுமா? ஒழிய நான் ஒவ்வொருத்தரை திருத்த முடியாது ப்ராக்டிக்கலாக. அப்போ என்ன இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கிறது முடியும். ஸோ உலகத்தில் மாற வேண்டிய முதல் ஆள் அது நான் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். தயவுசெய்து நம்ம யாருக்கும் கிரிட்டிக் இவர் அவர் அவர் இப்படி இவர் இப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நம்மளை திருத்திப்போம், நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சாங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.